ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அதாவது இங்க கேள்வி என்னன்னா, நம்ம ஜெயமகா மந்திரத்தை மட்டும்தான் சொல்லணும், அது தவிர வேற மந்திரங்கள் சொல்றது இல்ல அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீராம ஜெயம் சொல்லலாமாங்கிற கேள்வி. அது ஜெயமகா மந்திரத்தை சொன்னாலே அது சொன்னதான் ஆயிடும். ஸ்ரீராம ஜெயம் சொல்றது என்ன எண்ணத்துல சொல்றோமோ அது ஜெயமகா மந்திரத்தை சொன்னாலே நம்ம கிடைச்சிடும். எப்படி பலனை உத்தேசிச்சு நம்ம சொல்றது இல்லை, எதையுமே எந்த ஒரு பலனையும் எதிர்பார்த்து நம்ம எந்த மந்திரத்தையும் சொல்லக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஜெய மகா மந்திரத்தை சொல்றதுதான் உச்சிதம்னு சொல்லியிருக்கும் பொழுது நம்ம வேற மந்திரத்தை பத்தி நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு பாசுரங்கள் இருக்கு, பாசுரங்கள் சொல்லும் போதே கற்பாது ராம ராணி எல்லாம் மற்றும் கற்பரோ பெருமாள் ஸ்ரீராமனுடைய சரித்திரம் நமக்கு ஞாபகம் வந்துடும், அந்த அனுபவம் கிடைச்சிடும். தனியான ஸ்ரீராம ஜெயம்னு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை, நமக்கு ஜெய மகா மந்திரமே உச்சிதம்னு காட்டியிருந்தார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kowyil.org.